Hi friends, blouse stitching video பார்க்கலாம். First நம்ம வந்து back part வந்து first stitch பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமா எடுத்துக்கோங்க. இந்த main cloth வந்து உள் பக்கமா எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் தான் இதல வந்து விட்டுறேன் தையலுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே வந்து இதையும் மடிச்சு தைக்க போறேன். இது ஏன்னா இது வந்து ரொம்ப லேசான cloth-ஆ இருக்கு. அதனால வந்து இத நான் அப்படியே மடிச்சு தைக்க போறேன். இப்படி கரெக்ட்டா சென்டருக்கு கரெக்ட்டா சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சென்டரை அர்க்கட் பண்ணிருக்கோம்ல அதை வந்து கரெக்ட்டா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டு இது இருக்கு பாருங்க. இது வந்து இப்படி இந்த லைனிங் கிளாத் மடங்க கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தர் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம இப்போ வந்து இந்த லைனிங் ஓரமாகவே நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்படி தைக்கிறதுனால இந்த ஷோல்டர் வந்து லைட்டாக அப்படி அப்படியே மாறலாம். அதனால நம்ம வந்து ரெண்டு ஊக்கு போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊக்கு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம லைனிங் துணியை வச்சு சுற்றிடலாம். பேக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வேலையெல்லாம் கிடையாது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு பார்த்தீங்களா மெயின் கிளாத்ல, இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணிடாம கரெக்டாக மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணணும். ஏன்னா கத்திரிக்கோள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல நம்ம டக்குன்னு இப்படி அழுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து துணி வந்து நீட்டாக கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்போ கட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒழுங்காக கட் அந்த மாதிரி ஒழுங்காக கட் பண்ணாமல் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு தான் வந்து மெயின் கிளாத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்கிறது. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதை நம்ம வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இதே பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. பத்தலைன்னா அந்த இடத்த வந்து நம்ம சரி பண்ணி தைக்க கட்டி நம்மளுக்கு வந்து உயிரே போயிடும். இப்போ வந்து இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 1/2 இன்ச்சுக்கு இந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அதில் இந்த இடத்த இப்படி மடக்கிடணும். இப்படி மடக்கிட்டு நீட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது இந்த பக்கம் வரைக்கும் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கை வச்சு அழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா டாட் பிடிக்க போறோம். டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதுல என்னென்ன விஷயம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துலயும் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம். அதனால இந்த பக்கத்துல நம்ம ஒண்ணு பண்ணல அப்படி விட்டுருக்கோம். இந்த பக்கத்துல வந்து நம்ம நெக் அடிச்சு ஜாயின் பண்ண போறோம். அதுக்காக இந்த பக்கத்துல நம்ம ஒண்ணு பண்ணல. இதே வந்து ஃபர்ஸ்டே நெக் ஜாயின் பண்ணிட்டு திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் ஒர்க்கே முடிஞ்சிருக்கும் தெரியுமா. இந்த பக்கத்துல வந்து வேலையை முடிஞ்சிடும், திருப்பி வச்சிருப்போம் லைனிங் வச்சு திருப்பி அடிச்ச பிறகு இந்த இடத்துல வேலையை முடிஞ்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு இப்போ இந்த இடத்துல வேலை முடிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி மடக்கணும்னா இந்த மாதிரி மடக்கி இந்த இடத்துல வேலை முடிஞ்சிருக்குமா, இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் தெரியணும். அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக உள்ள 1/2 இன்ச் வந்து வெளியே தெரியணும். அந்த மாதிரி வந்து பிடிச்சி இப்படி வந்து நம்ம நேர் பார்த்துக்கணும். அப்படி இல்லை இது வந்து நம்ம ரெண்டு பக்கத்துக்குமே இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக சேமாக வச்சுட்டு இது பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு இதோட சென்டர் எங்கே வருதோ அந்த எடுத்துக்கணும். இப்படி சென்டர் எடுக்கும்போது இந்த மாதிரி மேலே லைட்டாக தூக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கரெக்டாக எந்த இடத்துக்கு வருதோ அந்த மாதிரி கையை லைட்டாக அப்படி நம்ம கையை இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். இப்போ வந்துருச்சா, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இந்த இருக்கு பாருங்கள், அந்த குழி மாதிரி ஒரு அளவு, இந்த அளவு தான் வந்து நான் எடுத்துப்பேன். இதே வந்து 16 இன்ச் 15 இன்ச் இந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட இந்த மாதிரி இவ்வளோ தூரம் இந்த மாதிரி எடுத்துப்பேன். இப்போ வந்து சாரி இந்த குழி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிராஸில் போட்டுடலாம். இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி தைக்கும்போது டாட் தைக்கும்போது கொஞ்சம் வளைவுலாம் வராமல் கரெக்டாக கிராஸில் வாங்க. அப்போ தான் வந்து பார்க்க ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா லைட்டாக வந்து புடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பக்கத்தில் உள்ள டாட்டை வந்து நம்ம தச்சிடலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த அளவு தான் வைக்கணும். நம்ம 1/2 இன்ச் விட்டோம்னா 1/2 இன்ச் தான் வைக்கணும். ஒரு இன்ச் விட்டோம்னா 1 இன்ச் தான் வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 1 இன்ச் வச்சோம், நம்ம இப்படி படித்து வைக்கும்போது 1 இன்ச் கூட வச்சோம் அப்படின்னா இது இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச் இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச். ஸோ ஒரு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து பேக் பார்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே இந்த டாட்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, கட்டிங் போடுறப்பையும் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இது இப்படி ரெண்டாக விரிச்சுக்கோங்க. ரெண்டாக விரிச்சுட்டு நம்ம வந்து இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தெரிகிற மாதிரி கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே சமயம் இது வந்து உள் பக்கத்தில் இருக்குது, இந்த துணி பார்த்துக்கோங்க. இது வந்து உள் பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு சைடை நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த லைனிங் துணி ஓரமாகவே நம்ம வந்து இப்போ தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி தையல் போட்ட பிறகு இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குதுங்களா, மெயின் கிளாத்து, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதிகமாக பிரச்சனை வரதே வந்து இந்த ஃப்ரண்ட்டு தான். இதை வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இதை தான் இப்படி தான் கட் பண்ணணும், இப்படி தான் கட் பண்ணுங்காம நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, எதனால இந்த பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை வருது, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா கரெக்டாக புரிஞ்சு நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் மாற்றி மாற்றி நம்ம வந்து கட் பண்ணி தச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கரெக்டான ப்ளவுஸோட கட்டிங் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே கட்டிங்லேயே இருக்காமல் மாற்றி மாற்றி கட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல டாட் மார்க் பண்ணியிருக்கோமா, சென்ட்ரு மார்க் இங்கே மட்டும் பண்ணியிருக்கேனா, இப்போ இதையும் இதையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போது சென்ட்ரு மார்க் இங்கே இருக்கா, இந்த பக்கத்தில் உள்ள மார்க் இங்கே இருக்குது, இங்கே உள்ளது இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து இங்கே கிராஸில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் டாட்டுக்கு. இப்போ இந்த இந்த டாட்டு முடிச்சிருச்சு, அடுத்து சென்ட்ரு டாட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக் ஏற்கனவே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருந்தீங்க, நெக் வந்து ஏற்கனவே ஃபினிஷிங் ஆகி முடிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் இப்படி இப்படி கூட எடுத்துக்கணும், பட்டிக்கு உள்ள பீஸை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கூட எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கமே நான் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை சமமாக எடுத்துருக்கேன். சமமாக எடுத்துருக்கும்போது பாருங்கள் நம்ம மார்க் பண்ண இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இங்கேயுமே நம்ம வந்து ஒரு இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதுக்காக அரை இன்ச்சு வந்து நம்ம இது மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஒன்றும் பண்ணலை, இந்த டாட் போட்டிருக்கேன், இந்த டாட் போட்டிருக்கேன், இது ரெண்டுத்துலேயும் இப்படி வளைவு இருக்கா, ஆனால் இந்த இடத்துல லைட்டாக முட்டு இருக்கு பாருங்கள், இந்த அளவு ஒரு முட்டு தெரியுது உங்களுக்கு. இப்போது நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேனா, சும்மா குத்து மதிப்பாக மார்க் பண்ணது தான், ஆனால் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், கரெக்டாக இந்த இடத்துல வளைவு வருதா. அப்போ என்ன பண்ணும், இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து இங்கே கிராஸில் தையல் போட்டுருங்க. இந்த தையலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இறக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து கப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, கட்டிங்கில் வந்து நம்ம சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படினாலே இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு, அதேமாதிரி இன்னொரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கத்துக்கு இதேமாதிரி தான் நம்ம அதில் என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் இதுலேயே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த லைனிங் கிளாத் ஓரமாகவே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துடலாம், எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன், இதுலேயும் கரெக்டாக இப்படி எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் மார்க் பண்ணது நான் சின்னதாக மார்க் பண்ணியிருக்கேன், அதனால் தெரியல கரெக்டாக கிட்டக்க பார்த்தீங்கன்னா தெரியும் தோல் இருக்கு பாருங்க. இந்த இடத்த வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, இந்த இடத்துல இருக்க தையல், இந்த இடத்துல தான் நம்ம வந்து தையல் போடணும். தையல் போடும்போது கரெக்டாக இந்த பக்கம் அப்படி லைட்டாக அப்படி இழுத்து விட்டுப்பாங்க, ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்ம அந்த பக்கமாக தள்ளிட்டு போயிடும், அப்படி தள்ளிட்டு போனிச்சுன்னா டாட் வந்து கரெக்டாக அவங்க இதுக்கு உட்காராது கரெக்டாக, அதனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அதில் எப்படி தைச்சனோ அதே மாதிரி தான் அந்த பக்கத்தில்
எனக்கு வந்து இந்த எனக்கு லைட் வந்து டியூப்லைட் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இப்படி நான் ஆஃப் பண்ணனு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் எனக்கு பா மொபைலில் பார்க்க தெரியல, ஆனால் இதில் எனக்கு நேரில் பார்க்க கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேடோ அடிக்குது, இருட்டாக இருக்குது, அதனால தான் லைட் போட்டிருக்கேன். இந்த லைட்டு போடுறதால ஏதாவது பிரச்சனை தெரியுதா, ஒழுங்காக தெரியலையா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த டாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் இதை பாருங்க, நான் எப்படி முன்னாடி சொன்னல அந்த அந்த இதில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயே கரெக்டாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், தானாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை வந்து கஷ்டமாக இருக்கும் எந்த இடத்துல மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் போக போக வந்துடும். எதுவுமே நம்ம தச்சு பழகிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், ரெண்டு ஃப்ரெண்ட்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டி. இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க, நல்ல பக்கத்தை இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக போடணுன்னா ஓகேவா, இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நல்ல பக்கத்தை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து மார்க் பண்ணும்போது இந்த இதுலேயும் வந்து ஆப்போசிட்டில் வர மாதிரி தான் மார்க் பண்ணியிருப்போம். இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதையுமே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த நீட்டில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. கரெக்டாக பார்த்துக்கோங்க, இதை வந்து நான் நல்ல பக்கத்துக்கு மேலே தான் அந்த லைனிங்கை போட்டிருக்கேன், அது வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நானே வந்து நிறைய தடவை உள் பக்கமாக வச்சு வச்சுட்டு திருப்பி பிரிச்சுட்டு தச்சுருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து. ஏன்னா இதை நம்ம அடித்து திருப்ப போகிறதால, இப்போ நம்ம இப்போ ஒரு அடி அடிச்சிட்டோமா, அடுத்து அடுத்த அடி படிமான தையல் போட்டு திருப்பி போகிறதால உள் பக்கமாக போயிடும் பட்டி, அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளிப்பக்கத்தில் வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக உள்ளதெல்லாம் வந்து நம்ம தையல் தான் வேஸ்ட்டாக போகும், அதனால தான் இந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சோண்டு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் இந்த பாருங்கள், இந்த லைனிங்கை தான் நான் மடக்கிறேன். லைனிங் எப்படி மடக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நம்ம தையல் போட்ட இடத்துல இந்த மாதிரி மடங்குவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம லைனிங் துணி மேலே மட்டும்தான் தையல் போட போகிறோம், இதில் கிடையாது, இதில் வரக்கூடாது, நல்லாவும் இருக்காது வந்தாலும். கரெக்டாக ஓரத்துலேயே போட்டுக்கோங்க. வேற சேனல்லலாம் போடுற மாதிரி ட்ரை பண்ணேன், அது என்ன பட்டி பட்டி கடை கடை கடைக்கு பட்டி அடிப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம எப்படி தைக்கிறோமோ அப்படி தானே நம்மளுக்கு வரும். அதான் டக்குன்னு கை அதே இடத்துக்கு போயிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டோமா, இப்போ அடித்த பிறகு இப்படி இந்த பக்கமாக திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இந்த இடத்துல நம்ம ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு இப்போது இந்த பட்டியை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த பட்டியை நான் வந்து தச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்த பிறகு இப்போ இது வந்து சுற்றி உள்ள மெயின் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து இது வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், அதே சமயம் நல்லா நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பட்டி முடிஞ்சு, பட்டியை வந்து இப்போ நம்ம அதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம அர்க்கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, பட்டி ஜாயின் பண்ணி பட்டி வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி அர்க்கட் பண்ணியிருப்போம். இந்த வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கத்தில் வர மாதிரி வைக்கிறோம். சரி, இதிலே இன்னொரு தடவை அர்க்கட் பண்ணிக்கிறேன், வெளிச்சமாக நல்லா தெரியறதுக்காக பார்க்கட் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த இடம் வந்து இந்த இடத்துல வர மாதிரி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த பட்டி வந்துட்டா, இந்த பட்டி இதுக்கு உரமாக வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல தையல் போடுவோம், இப்படி தான் தையல் போடுவோம், இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு இது என்ன பண்ணணும்னா, இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு நேராக இருக்கணும், இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க. இப்படி நேராக வச்சுட்டு
இந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் உண்டு இந்த 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 இடத்துல வந்து லைட்டாக வந்து மட்டும் தையல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டியை திருப்பி விட்டுருணும். ஏன்னா இப்போ இதுக்கு நேராக தான் இருக்குது, இதுக்கு நேராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு நேராக நம்ம வந்து இந்த இடத்துல தையல் போட போகிறோம், ஆனால் இதுக்கு நேராக வைக்கல. அப்படிங்கிறப்போ இங்கே வச்சு லைட்டாக தையல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்த வச்சுக்கோங்க, லைட்டாக இந்த பெடல் பெடல் லைட்டாக தூக்கிட்டு இது இந்த பட்டியை வந்து லைட்டாக அப்படி திருப்புங்க. திருப்புனீங்கன்னா கரெக்டாக வந்துடும், இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாட்டம் வந்துடும். அந்த வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் பட்டி ஜாயின் பண்ணுறது. தனித்தனியாக வச்சு தச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் போடுவாங்கல்ல பழைய மெத்தடு, அந்த மாதிரி மெத்தடில் வந்து எல்லாமே அப்படியே தொங்கிட்டு இருக்கும், பேக் இருக்கும், ஃப்ரண்ட் இருக்கும், இந்த பக்கத்து ஃப்ரண்ட் இருக்கும், எல்லாமே தொங்கிட்டு இருக்கும். இதுனா அப்படியே தனித்தனியாக கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொல்லை இல்லை நம்மளுக்கு, ஈஸியாக அழகாக தச்சிடலாம். இப்போ ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்களா, அது அந்த தையல் மேலேயே நான் இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். அடுத்ததா இப்படி இப்படி வெளிப்பக்கம் எடுத்துக்கோங்க, வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது இந்த இது வந்து பட்டியில் இருக்கணும், ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கணும், பட்டி சைடில் இருக்கணும். பட்டி சைடில் வச்சு நம்ம பட்டி மேலே என்ன பண்ண போகிறோம், படிமண தையல் வந்து போட போகிறோம். இதுவும் வந்து நல்லா ஓரத்துலேயே போடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி ஓரத்தில் போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்களோ, இப்போ இங்கே ஒரு 4 இன்ச் கீழே தையல் போட்டிங்கன்னா அதே 4 இன்ச் கீழே வரைக்கும் எல்லாம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரியே இருக்கணும். நான் இப்போ வந்து ஓரத்தில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தைச்ச பிறகு பாருங்கள், இங்கே எங்கேயாவது ஈவனாக இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் தீண்டிகிட்டு இருக்கு, இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கு. இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட் பார்த்து கட் பண்ண போகிறோம், ஓகே? இப்போ இது நேர் வந்துட்டா, இப்போ இதே என்ன பண்ணுறோம், இதையும் இந்த பக்கத்தில் நேர் பார்த்து கட் பண்ணிடணும். இப்போ நேர் வந்துட்டா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். சில இடத்துல வந்து பட்டி வந்து மாற்றி ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி வைங்க பட்டியை, இப்படி வைக்கும்போது உங்களுக்கு எது வாட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்புறது, இதே வந்து சாரி மேல் பக்கம் வச்சு இந்த மாதிரி சின்ன பட்டி ஹூக் பட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளது இது இப்படி மேலே வச்சு இப்படி உள் பக்கம் ஜாயின் பண்ணுறது. இதுவே அந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், பட்டன் பட்டி ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த பக்கத்துக்கு வெளிப்பக்க இந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளிப்பக்கத்தில் மடிச்சு தப்போம். இதுக்கு எங்கேயாவது வாட்டம் வருதா பார்த்தீங்களா, நம்ம இங்கேருந்து அடிப்போம், இல்லை இங்கேருந்து அடிப்போம், நம்மளுக்கு இது வாட்டம் வருதா, வரல. அப்படின்னா எது வாட்டம் வருது, இதுதான் கரெக்டாக இந்த பேக் சைட்லேருந்து வைக்கிறப்போ நல்லா வாட்டம் வருது. ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல தான் இந்த இந்த பட்டியை தான் நம்ம தைக்கிறோம். ஆரம்பத்துலலாம் என்ன பண்ணுவேன், இருங்க வரேன், இப்போ இதை மடிச்சிட்டோமா, இதை மடிச்சுட்டு இங்கே கீழே ஒரு கலைஞ்சி விட்டுருந்தோம் பாருங்க, இதையும் இப்படி மடிச்சுட்டு இந்த இந்த நீட்டில் இந்த ஓரத்தில் வந்து தையல் எடுத்து போட போகிறோம், லைனிங்கில் வந்து தையல் போட போகிறோம். ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, பட்டன் எனக்கு கொக்கி இருந்துச்சு, எனக்கு கொக்கி வேணாம் பட்டன் தையல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொக்கி ஒரு பக்கம் பட்டன் ஒரு பக்கம் அந்த மாதிரி தானே இருக்கும், நம்ம தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் பட்டன் இதில் கொக்கி இருக்கும், அதில் வந்து பட்டன் இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும். சரி ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது இதையும் மாற்றி தைக்கணும் போல, இந்த பட்டியையும் மாற்றி தைக்கணும் போல அப்படின்ட்டு மாற்றி தைச்சுக்கிட்டேன். திருப்பி அதை பிரித்து திருப்பி அந்த அந்த அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றி தைச்ச பிறகு அவங்களுக்கு போடும்போது எந்த பக்கம் வரும், ஒத்தானா இப்போ வந்து இந்த சைடில் வரும், இந்த சைடில் மாற்ற மாதிரியா, ஆமாம் இந்த கைக்கு வந்து வாட்டம் வரும், பொத்தம் வந்து இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல வந்து காஜா கட்டியிருப்போம், நல்லா வாட்டம் வரும் அப்படி போடுறதுக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த இந்த பக்கத்தில் வந்துட்டு பொத்தம், நம்ம தான் மாற்றி வச்சு தைச்சிட்டோமே, அப்போ என்ன இந்த பக்கத்தில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்ததுலாம் இருக்குது. இப்போ வந்து இந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் தப்பு வரதான் செய்யும், நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு தைக்கிறோம் அப்படின்னா தப்பு வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே தடிச்சு விட்டு தொடச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ வந்து இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்தது இன்னொரு பாட்டு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இதையும் இதையும் அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். அந்த பாட்டி எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மெத்தட் தான், இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இந்த இடத்துல பாருங்க, லைட்டாக இந்த இடம் வந்து நம்மளுக்கு இப்படி இல்லை, நம்ம இது திருப்பினாலும் இந்த இடம் வாட்டம் வராது. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த மோனை இதை வந்து லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா இந்த இடம் வந்துடும். இப்போ வந்த பிறகு இப்போ தையல் கரெக்டாக வருது பாருங்க, இதை என்ன பண்ணணும்னு பாருங்க, இந்த இருக்குல்ல நீட்டிகிட்டு இருக்கும்ல நம்ம டாட்டு பிடிச்சால, இதை வந்து இப்படி மடக்கி விடணும், இப்படி மடக்கி விட்டால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் அடுத்ததாக அவங்க தையல் போடும்போது வந்து வேறு யாராவது இந்த அளவு க்ளவுஸ் வச்சு தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து இதை
அது மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி மடக்கி படிமான தையல் போட போகிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேர்லாம் ஒன்றும் இருக்காது, நம்ம தான் கரெக்டாக நேர் வர மாதிரி வச்சுக்கணும். ஓகே தச்சா, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்த லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக தள்ளி வரும். இது வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ண பிறகு நேராகிடும், அதனால் இந்த இடத்த கட் பண்ணுறோமே இதையும் சேர்த்து இப்படி நீட்டாக இப்போ வந்து பார்த்துக்கோங்களேன். இது இது வந்து லைட்டாக அப்படி வளைஞ்சி இப்படி வருதா, இதே இந்த இடத்த இப்போ லைட்டாக இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம இந்த இடத்த கட் பண்ணிடக்கூடாது, நெக் வந்து டைட் ஆகிடும். நம்ம பட்டி ஜாயின் பண்ண பிறகு இந்த வளைவு வந்து கரெக்டாகிடும். இப்போ இதை உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த பட்டி இப்படி மேலே வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த பட்டியில் நான் அப்போ தான் விட்டுருந்தேன், சொல்லலை மறந்துட்டேன். உள்பக்கமாக திருப்பியிருக்கேன் பார்த்துக்கோங்க, இது உள்பக்கமாக இருக்குது, வெளிப்பக்கமாக நம்ம வந்து திருப்பி மடித்து வச்சுருவோம். இப்போ இதை அப்படி திருப்பி விட்டுட்டு இதை அப்படி மடக்கி விட்டு லைனிங் மேலேயே ஒரு தையல் போட்டலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த பக்கம் திருப்பிட்டு இது இருக்கு பாருங்க, இதை வந்து இப்படி ஒரு 1/4 இன்ச் கிட்ட அப்படி மடக்கி நீங்கள் துணிக்கு தகுந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக மடிக்கிக்கோங்க, அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக மடிக்கிக்கோங்க. இப்போ இதில் தெரியுது பார்த்தீங்களா தையல், நம்ம போட்ட தையல் எல்லாமே இந்த தையல்லாம் மறையிற மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்படி வைக்கணும். இப்படி வச்சு வைக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தையலுமே தெரியாது, நம்ம இப்போ போடுற தையல் மட்டும் தான் தெரியும். இப்போ அந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இப்போ வந்து தையல் போட போகிறேன். இந்த அளவு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், இதில் இங்கே இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு வர மாதிரியே மடிங்க. இந்த பக்கம் வந்து அதிகமாகவும் இந்த பக்கம் வந்து இப்படி இப்படி கம்மியாகவும் இந்த மாதிரி சுருக்கிட்டு இருக்க மாதிரிலாம் வைக்காதீங்க, கரெக்டாக வைங்க. இந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ அதே அளவு மெயின்டைன் ஆகிற மாதிரியே வைங்க. இப்போ வச்சுட்டு கரெக்டாக ஓரத்துலேயே தைங்க. இந்த தையலை வந்து நம்ம இந்த பக்கம்லாம் தள்ளி வச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போட்ட கொஞ்ச நாள் அது ஒரு 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 வாஷ் ஒரு ஒரு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருக்கி சுருக்கிட்டு வந்துடும், அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஓரத்தில் போட்டு எடுத்துக்கோங்க, ஓரத்துலேயும் போடணும் கரெக்டாக, அதுலேயும் தையல் இருக்கணும், அந்தாண்ட இந்த மெயின் கிளாத்தில் போய் பட்டுறக்கூடாது. இப்போ போட்டுட்டு இப்போது ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். முன்னாடி பார்த்தப்போ நீங்கள் பார்த்தப்போ தெரியும் லைட்டாக இந்த பக்கம் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, சாரி இந்த பக்கம் வந்து வளைஞ்ச மாதிரி இருந்துச்சா, இப்போ பாருங்கள் நேராக இருக்குது. பட்டியை பாருங்கள், பட்டி எப்படி இருக்கு நேராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தைச்சாலே இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப இந்த இடத்த பாருங்கள், ஷோல்டர் ஜாயினில் வந்து இந்த இந்த ப்ளவுஸை பாருங்கள் எவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்ட்டு, ஒரே நீட்டாக மட்டமாக இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன் அப்படியே மட்டமாக இருக்கிறதால என்ன பண்ணிடுவாங்க, இப்படியே வச்சு இப்போ நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோமா, இதை விட கொஞ்சோண்டு கீழே வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இப்படி நேராக தையல் போடக்கூடாது, நேராக தையல் போட்டால் அந்த மாதிரி மட்டமாக வராது. நம்ம போட்ட பிறகு அந்த ஷோல்டர்கிட்ட இந்த இடம் வந்து லைட்டாக போய் தூக்கிக்கிட்டு நிற்கும், அதுக்காக என்ன பண்ணணும்னா லைட்டாக கிராஸில் போடணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இதில் தெரியுதா இந்த இடத்துல உள்ள அளவும் இந்த இடத்துல உள்ள அளவும் தெரியுதா, லைட்டாக கிராஸில் போட்டிருக்கேனா. இப்போ இது தச்சு முடித்த பிறகு இந்த இடம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், மட்டமாகவே தெரியும். இதனால தான் நம்ம அதில் மட்டமாக இருக்கிறதாலே நம்ம வந்து மட்டமாக தச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேராகவே தச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து லைட்டாக தூக்கிட்டு நிற்கும், என்ன பிரச்சனையே தெரியாது. அதில் உள்ள மாதிரியே நம்ம கரெக்டாக தச்சிருப்போம், ஆனால் எதனால் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. நம்ம என்ன நினச்சிப்போம், ஆம்ஹோல் வந்து ஒழுங்காக வைக்கல, ஷோல்டர் ஒழுங்காக வைக்கல அப்படின்னு நினச்சிப்போம். இது வந்து இந்த தையல் வந்து ஒழுங்காக நம்ம தைக்காதனால தான் இந்த பிரச்சனை வரும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கவனிக்காமல் இருக்கிறதுனால தான். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு ஷோல்டரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சாரி இந்த சைடு ஃப்ரண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு இதை இப்படி திருப்பி விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி மார்க், கிராஸில் தச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் வந்து இந்த இடத்துல ரெண்டு தையல் போட்டிருப்பேன், இந்த இடத்துல ஒரு தையல் போட்டிருப்பேன். இது ஏன்னா டக்குன்னு இந்த துணி பிரிஞ்சு வந்துச்சு, பிரிஞ்சு வந்து இந்த ஷோல்டர் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தையல் போட்டிருப்பேன். இந்த தையலை தாண்டி தான் அது பிரிஞ்சு வரணும், அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு தையல் போட்டிருக்கேன். அது தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்போ தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து பட்டி டிங்கிங் வேலையெல்லாம் பார்க்கணும். இப்போ இப்படி திருப்பிக்கோங்க, இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா, இந்த ஷோல்டர் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இந்த ஷோல்டர் பாருங்கள், இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வித்தியாசம் இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த ஆர்ம் ஹோலில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இது, இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக ஹிப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல எங்கே காஜா கட்டுவீங்களோ அந்த இடத்துல தான் இந்த கிளாத்தை வந்து வைக்கணும். சில பேர் இங்கே கட்டுவீங்க, இங்கே கட்டுவீங்கன்னா இந்த இடத்துல தான் வைக்கணும். அந்த மாதிரி தான் அது. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே நான் நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை இந்த இடுப்பை வந்து ரொம்பலாம் இழுக்க வேண்டாம், லைட்டாக அப்படி இப்படி லைட்டாக இழுத்திங்கனாவே போதும். ரொம்பலாம் இழுத்து இழுத்தோம்னா அது இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இழுக்காமல் லைட்டாக வந்து இழுத்து நம்ம இடுப்பை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடுப்பை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இதையும் வந்து இதையும் வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் அப்படி போடுங்க. இப்படி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் தான் தெரியும் நம்ம என்னென்ன பிரச்சனை வந்து என்ன கட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத விட. இப்போ வந்து நம்ம கட் பண்ணும்போது இப்படி வச்சு கட் பண்ணியிருப்போம், ஓகேவா? இப்படியே வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடமும் இந்த இடமும் வச்சு கட் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, ஏற்ற இருக்கலாமல் கரெக்டாக இருக்கா? இதே வந்து இப்போ இடுப்பில் இடுப்பளவு குறித்த பிறகு இது என்ன ஆகும், இந்த பட்டி வந்து கொஞ்சம் இந்த சைடு தள்ளி வரும். இப்போ நான் இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கிறத விட இந்த இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக மார்க் பண்ணிடலாம், மார்க் பண்ணியிருந்தாலும் இருக்கலாம். அப்படிங்கிறப்போ என்ன ஆகும், ஏற்ற இறக்க பிரச்சனை வரும், ஓகேவா? இந்த இதனால தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ இந்த நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இந்த டாட்லாம் இருக்கட்டும், இப்படி கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் இருக்கு பாருங்கள். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கா, இந்த இருப்பாங்க எக்ஸ்ட்ரா. இதுக்கப்புறம் உள்ள மேல் பார்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். ஸோ இந்த இடத்த வந்து கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கோம். மார்க் பண்ணியாச்சா? இப்போ மேலே வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த இடம் எக்ஸ்ட்ராவா, இந்த இடத்த மார்க் பண்ணுங்க. இப்போ மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க, ஓகேவா? இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ண பிறகு இது வந்து கட் பண்ணுறதால ஒன்றும் பிரச்சனை வராது. ஏற்கனவே நம்ம வந்து அளவு வந்து கரெக்டாக எடுத்து தைச்சிருக்கோம். ஏன்னா ஹிப்போட அளவுலாம் கரெக்டாக எடுத்து தானே நம்ம வந்து தைச்சோம். அப்படிங்கிறப்போ இந்த இடம் வந்து கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. கொஞ்சோண்டு தான், கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருக்கா, இந்த கொஞ்சோண்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ஓகேவா? இது வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ஒரு கால் இன்ச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணலாம். அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இருந்துச்சுனாலாம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது, அது வந்து ஆர்ம் ஹோல் வந்து அப்புறம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது இந்த இதோட அளவு வந்து ஒரு கால் இன்ச்சு இல்லைனா அரை இன்ச்சு இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து சமமாக தான் இருக்குது, ஓகே? இந்த அளவுக்கு சமமாக இருக்குது. நம்ம வந்து பட்டி அந்த மெத்தடில் கட் பண்ணதால பட்டியே நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்ததுனால தான் இது வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சுருந்த அளவே நம்ம வச்சு தச்சிருந்தோம்னா நறுக்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து இது கரெக்டாக வருமா, வராது. அதுக்கு தான் அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். டைரெக்டாக ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தா இந்த ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கட்டிங் வீடியோ பாருங்கள், கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள் ரெண்டும் ஓரளவாக இருக்கான்னு பாருங்கள். ஓரளவாக தான் இருக்குது, இருந்தாலும் லைட்டாக தெரிகிறாரு ஃப்ரண்ட் பார்த்து. அதையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்லீவ் தைச்சிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் இப்போ 1 மீட்டர் லைனிங் இருக்கா, அந்த இதை விட இது வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒட்டு வச்சு தைச்சிக்கிறேன். இதுக்காக இந்த மாதிரி கொஞ்சோண்டு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை வந்து நான் இந்த இடத்துல ஒட்டு வச்சு தச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. தச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இது மாதிரி கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு இந்த பிசுறு வந்து உள்பக்கம் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. அது வேற டக்குன்னு மறதியில் என்ன பண்ணுறது, அப்படியே இந்த பக்கம் வச்சு அடிச்சு விட்றது, அப்புறம் உட்காந்து பிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறது.
தையல் போடுறது வந்து ரொம்ப ஈஸி, அப்படியே அமுக்கணுமா சல்லுன்னு போதா தையலே போட்டுடலாம். பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கைக்கு முடிச்சுட்டேன், இன்னொரு கைக்கும் தச்சிடலாம். தையல் வந்து இது மாதிரி தப்பா போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிளேடு வச்சு பிரித்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீட்டா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், துணி வந்து நீட்டா கிடைக்கல அதுல துணியில மெயின் கிளாத்ல இல்லை அப்படின்னா இந்த அளவு பாத்துக்கோங்க. இந்த அளவு விட கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டா போதும், இந்த அளவு விட இந்த கிளாத் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டா போதும். இது நீட்டுக்கு இருக்கணும், இந்த இந்த கை அளவுக்கு நீட்டாவே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஓகேவா, இப்போ வந்து கட் பண்ணியாச்சு, சாரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் மயில் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் மயில் இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா, இப்படி எடுத்து வச்சுட்டு கரப்பகுதியை பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் கரப்பகுதி இருக்கா அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து கரப்பகுதி இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம், ஆப்போசிட் ஆப்போசிட் வர மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோமா, இப்போ இதை எடுத்து இங்கே வைக்கிறோம். சென்டரை மார்க் பண்ணி சென்டரை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இதுக்கு நேராக வர மாதிரி வைக்கிற மாதிரி. இப்போ இது இந்த இடத்துல வந்துட்டா அடுத்ததா இதை மடிச்சு இதையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி முன்பக்கத்தில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்ல, இதுவும் இதுவும் குடஞ்சி இருக்கிறதுக்காக கட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதுவும் இதுவும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கணும், இந்த கரப்பகுதியும் இந்த கரப்பகுதியும் இந்த பக்கத்தில் இருக்குது, இது இந்த பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இப்படி வச்சு தச்சோம்னா ரெண்டுமே ஒரே கையாக வந்துடும், ஒரு பக்கத்து கையாகவே வந்துடும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து ஒரு கை நம்ம தச்சிடலாம். இது வந்து மேல் பக்கம் நல்ல பக்கத்தில் வச்சுருக்கேன், நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு டிசைனுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல தையல் வர மாதிரி வைக்க போகிறேன். நம்ம வந்து கரை கரை வரைக்கும் தானே மார்க் பண்ணியிருந்தோம், அதனால் அந்த கரையை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வர மாதிரி வச்சுட்டு நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து இதை இப்படி திருப்பி விட்டு இந்த லைனிங் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே இந்த மேலே லேஸ் வைக்க போறீங்கன்னா ஓரத்தில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணால் நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த லேஸ் நம்ம மறைஞ்சிரும், இதில் வந்து நான் லேஸ்லாம் வைக்க போகிறதில்லை, அதனால நான் இப்படியே இப்படியே தச்சுக்கிறேன். இந்த மாதிரி தச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போறோம், இந்த லைனிங்கை சுற்றி இப்படி தையல் போட்டு எடுத்துக்க போறோம். இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வராது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஊக்கு போட்டுக்கோங்க, ஊக்கு போட்டிங்கன்னா இது வந்து ஆடாமல் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து வரும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க, அவசரத்தில் நீட்டாக கட் பண்ணி விட்றாதீங்க. வந்து முடித்த பிறகு இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்க இடத்துலலாம் நம்ம திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங் கிளாத் இருக்கிறதால நம்மளுக்கு டக்குனு எங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது. இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவும் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கும் வந்து நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கேன்னா ஓகேவா, இது வந்து இப்படி திருப்பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா இதுக்கு ரெண்டு ஆப்போசிட் வந்துட்டா ஓகே, இப்போ நம்ம வச்சுருக்கிறது கரெக்டு தான். ஏன்னா இது வந்து ரெண்டு மூணு தையல் மேலே மேலே போட்டுருவோம், ஃபஸ்ட்டு ஒரு தையல் படிமான தையல் அதுக்கப்புறம் ஒரு தையல்ன்ட்டு போட்டுருவோம், பிரிக்க கட்டி உயிர் போயிடும் அதனால தான். Thank you.
ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுலாம் உங்கள் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரே மாதிரியே ஜாயின் பண்ண மாட்டாங்க, அவங்க உங்களுக்கு எப்படி எப்படி தைச்சா ஈஸியாக வருதோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதிகமாக வந்து ப்ளவுஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது என்னென்ன பிரச்சனை வரும்னா, இந்த கப்பு அந்த கப்பு ஷேப் வராது, அடுத்தது அந்த ஸ்லீவு ஜாயின் பண்ண முடியாது, ஜாயின் பண்ண வராது, அவ்வளோதான். சொல்லிக் கொடுக்கும்போதே அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்ட்டா, இந்த மெத்தட் இருக்குது பாருங்கள், இப்படி ரவுண்டாக ஜாயின் பண்ணுவோம்ல ஸ்லீவு, அந்த மாதிரி மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து கஷ்டமாக இருக்கும் எனக்கே, இன்னும் சொல்லணுன்னா எனக்கே அதுமாரி தைக்கவே தெரியாது. நான் அந்தமாரி தச்சு யாருக்கும் கொடுத்ததும் இல்லை. எனக்கு எப்படி வருதோ நான் அப்படி தான் தைப்பேன். அவங்க அவங்களுக்கு போட கரெக்டாக இருக்கா, போட்டு பார்த்த பிறகு கரெக்டாக இருக்கா, ஃபிட்டிங் நல்லா இருக்கா, அவ்வளோதான் முக்கியம். நம்ம எப்படி தைக்கிறோம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் வேண்டாம் இருந்தாலும், ஆனால் கரெக்டான மெத்தடை கற்றுக்கிறது நல்லது தான். வரலைன்னா விட்டுருங்க, உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணுங்கள். அது நான் அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ வந்து ஸ்லீவில் வந்து ஏற்ற இருக்கோம் இல்லாமல் இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ இது பாருங்கள், கரெக்டாக வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஏற்ற இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இது வரைக்கும் கட் பண்ணலை, இதெல்லாம் வந்து குழுவாக உள்ள இடம்லாம் வச்சுருக்கேன், அதனால் அது வரைக்கும் கட் பண்ணல. இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவை எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்ட பிறகு இதுதானே ஃப்ரண்ட்டு, நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து குழுவாக வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்து இந்த இடத்துல தானே வருது. அப்போது இதை இப்படி போட்டுக்கிட்டு இப்போ இந்த பார்ட் இருக்குதுங்களா, பாடி பார்ட், இதை வந்து எடுத்து போடுங்க. இதை எடுத்து போடும்போது இப்போ நான் இப்படி நான் மடியில் போடும்போது நான் இப்படி போட்டிருப்பேன். இப்படி நான் மடியில் போடும்போது இப்படி போட்டிருப்பேன். இப்போ இதுக்கு நேராக ஃப்ரண்ட்டு பார்ட் வருதான்னு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு நேராக பேக் பார்ட் இருக்குது. அப்போது இது இந்த இந்த பக்கத்துக்கு உள்ள ஸ்லீவ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு பக்கத்தை எடுத்துக்கோங்க. இப்படி இன்னொரு பக்கத்தை எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட்டு, இந்த பக்கமும் ஃப்ரண்ட்டு, இந்த பக்கம் பேக்கு, இந்த பக்கமும் பேக்கு. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஷோல்டரையும் இங்கே நம்ம சென்டர் மார்க் பண்ண பார்த்தீங்களா, இதையும் இப்படி கரெக்டாக இப்படி கரெக்டாக இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கத்தில் தையல் போடுங்க. இந்த இது வந்து பேக் சைடு பார்த்தே இருக்கட்டும். நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அந்த தையலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல பிடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து ஷோல்டரோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நீட்டை ஃபுல்லாகவே அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே திருப்பி விட்டு நம்ம இந்த பக்கத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் சென்டர்ல இருந்து. இப்போ பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இப்படி வெளிப்பக்கமாக இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடத்த சோல்டர் இருக்கா, இப்படி சோல்டர் பிடிச்சிட்டு இப்படி பாருங்கள். இப்படி பார்க்கும்போது இந்த இடத்த பாருங்கள், நல்லா மட்டமாக இருக்கா, இப்படி செய்யும்போது நல்லா மட்டமாக இருக்கா. இப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் இல்லை பாருங்கள், லைட்டாக இந்த இடத்துல குழி விழுவுதா. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தைக்கணும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து இப்படி லைட்டாக வருதா, இந்த இடத்துல தையல் போட்டிருக்கேன். ஆனால் போடும்போது நம்ம இப்படி போடணும், கொஞ்சம் தள்ளி இருந்தாண்ட போடணும். அப்போ தான் அந்த குழி வந்து மறையும். தையல் போட்டு இதோட வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் தையல் வரும் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி போக பாருங்கள். அது எந்த இடத்துல வருது பாருங்கள், இந்த இடத்துல வருது பாருங்கள், இது முடிய போகிற இடத்துல வருது. அதனால் இது வந்து கணக்கு கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா நேர் பார்த்து இந்த மாதிரி நேராக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இதனாலேயும் வந்து சைடு ஜாயிண்டில் வந்து ஏற்ற இருக்க பிரச்சனை வரும். நம்ம இப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறதாலும் ஏற்ற இருக்க பிரச்சனை வரும். இப்போ இவ்வளோது நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு அப்புறமும் ஏற்ற இறக்க பிரச்சனை வருதா அப்படின்ட்டு பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து ஸ்லீவுக்கு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு மார்க் பண்ணிப்போம். இந்த இருக்கிறேங்க, இப்போ இதையும் இதையும் இப்படி மார்க் பண்ணுறோம். கரெக்டாக இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு
இப்போ இந்த இடத்த நான் பிடிச்சிருக்கேன், இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல தையல், இப்போ நான் இந்த இடத்தையும் பிடிக்கும்போது இப்படி பிடிக்கிறேன்னா, இப்படி பிடிக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக எக்ஸஸ் வருதா, எந்த பார்ட்டில் எக்ஸஸ் வருது, பேக் பார்ட்டில் எக்ஸஸ் வருது. அப்படிங்கிறப்போ இந்த பேக் பார்ட்டை வந்து இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்த வந்து நம்ம கம்மியாக பிடிச்சிருக்கோம், அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கணும். அந்த எவ்வளோ இறக்கம் தெரிஞ்சு இறக்கம் தெரிஞ்சிச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லைட்டாக அது கரெக்டாக எந்த இடத்துல தையல் வருமோ, தையல் வந்து இப்போ இது வரைக்கும் தான் வரும், இது வரைக்கும் தான் இப்போ தையல் வரும், இதுக்கு இந்தாண்டெல்லாம் நம்ம தைக்கக்கூடாது, அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, நான் பாருங்க இதோடு வந்து நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த இடத்துலலாம் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே அதே அளவுக்கு தைச்சோம்னா மாறிவிடும், அளவு மாறிவிடும். நம்ம தையல் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நீட்டாக தையல் போட போகிறோம். இப்போ தையல் போட்டோம்னா இப்போ பாருங்க நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, பேக் பார்ட் எந்த இடத்துல மார்க் பண்ணுவோம், இந்த இடத்துல மார்க் பண்ணுமா, கரெக்டாக நேர் தையலுக்கு வருது பாருங்க. இப்போ பாருங்க இது வந்து இந்த இடம் எப்படி இருக்கு, கரெக்டாக நேராக இருக்கா, இந்த இடத்த பாருங்க கரெக்டாக நேரம் இருக்கா, இதுதான் பிரச்சனை. இது தெரியாமல் தான் சைடு ஜாயிண்ட்டில் இப்போ சைடு ஜாயிண்ட்டில் வந்து ஏற்ற இருக்க வருது, ஏற்ற இருக்க வருதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம தைக்க தைக்க என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த தையெல்லாம் வந்து இப்படி இறங்கும், இந்த துணி வந்து கீழே இறங்கும், இதை நம்ம தான் தூக்கி வச்சு இப்படி இப்படி தூக்கி வச்சுட்டு தான் நம்ம அடுத்த தையெல்லாம் போடணும். இது என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம நேர் தையல் போட்டிருக்கோங்கிறதுனால இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ்ட்ரா அந்த நூல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பப்போ கட் பண்ணி விட்ருங்க, அப்புறம் அதை அவங்க போட்டிருக்கும் போது அசிங்கமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி கிராஸில் வந்து இந்த தையலில் படாத மாதிரி கிராஸில் வந்து நறுக்கிக்கோங்க. இது என்ன இப்படி நேராக இருக்கிறதால நேர் தையல் போட்டுருக்கிறதால இப்படி வளைஞ்சி கொடுக்காது, அதனால் இப்படி வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கையில் கையெல்லாம் தூக்குறாங்க அப்படின்னா வந்து இது ஈஸியாக இருக்கும், நல்லா வளைஞ்சி கொடுக்கும். இப்போ இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு பக்கத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இந்த முனை இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி வந்திருக்கா, அடுத்தது இந்த இடத்த பாருங்கள், கரெக்டாக ஃபினிஷிங் இப்போ எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நெக்கு வந்து கிளாத்தை வந்து அடித்து திருப்ப போகிறோம் நெக்கு வச்சு. இப்போ அடுத்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கிளாத்தை வந்து கிராஸில் போட்டு கட் பண்ணியிருப்போம், இதை வந்து இப்போ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பிசுரை வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு கிராஸில் வந்து நம்ம கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த நெக்கு வந்து திருப்பி கொடுக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்போ இதை வந்து இப்படி மடக்கணும், இப்படி மடக்கி இப்படி ரெண்டாக இருக்கா, இப்போ இதை வந்து நெக்கில் வச்சு நம்ம அப்படியே தைக்க வேண்டியதுதான். இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வைக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்த தான் கவனிக்கணும், இந்த இடத்த கவனிக்கக்கூடாது. இந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ கேப்பை விட்டு நம்ம வந்து தையல் போடுறோமோ அதே இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் முடிகிற வரைக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ கிட்டக்க காட்டுறேன் தையலை எப்படி நான் போடுறேன் அப்படின்ட்டு. கேமரா நான் வந்து கிட்டக்க வச்சு தைச்சேன், தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கை வந்து இடிக்குது, அதனால் இந்த பாதி தைச்ச வீடியோ போயிட்டு இதையும் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது, கழுத்தையும் ரொம்ப இழுக்கக்கூடாது, ஒரு அளவாகவே வச்சு தைச்சிட்டே வந்தோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்கு.
பிளவுஸ் போட்ட பிறகு வந்து இந்த இடம் தான் தெரியும், நெக்கு அந்த கை இது இடம் தான் தெரியும். அதனால தெரியுற இடத்தெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து நீட்டாக தைச்சி கொடுக்கணும். எல்லாமே உள் பக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு தைச்சிட்டு, சைடில் உள்ள ஏற்ற இருக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு தைச்சிட்டு, இந்த நெக்கில் போய் பிசிறு வச்சு தைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது. ஏன்னா அதை யாரும் அவ்வளோ பார்க்க போகிறது கிடையாது, நம்மளுக்கு தான் தெரியும் இதில் ஏற்றி இறக்கிருக்கு அப்படின்ட்டு. அவங்க அவ்வளோ பார்க்குவாங்களா என்னன்னு தெரியாது. அதேமாதிரி நெக்கில் வந்து வேறு கலர் கொடுத்து தைக்கிறது, இந்த இப்போ இந்த இதெல்லாம் வேண்டாம். கரெக்டாக ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அந்தமாதிரி கலர்லேயே அடிங்க. கொஞ்சம் லைட் கலர்லாம், இதை விட லைட் கலர்லலாம் அடிக்கிறது அப்படிலாம் அடிச்சிங்கன்னா அது வந்து பார்க்க அசிங்கமாக தெரியும், நல்லாவே இருக்காது. நெக்கில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தைங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த பக்கத்தையும் ஒரு காலஞ்சி விட்டு இந்த இடத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பிறகு இப்போ இதை பாருங்கள், முக்கியம் பை தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை இப்படி திருப்பும்போது, இப்படி இது இருக்கா, இதை இப்படி திருப்பும்போது லைட்டாக இந்த பிசர்லாம் தெரியுது பாருங்க. இதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும், நிறையா கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்குலாம் இப்போ இந்த அளவுக்கு நிறையா கட் பண்ணிடக்கூடாது. இந்த பிசர் மட்டும் தான் தெரியுது, அந்த பிசரை மட்டும் இப்படி லைட்டாக கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து நெக்கு ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தடில் தைக்கிறது. இல்லைன்னா அப்படியே அடித்து நம்ம அப்படியே திருப்பிடலாம். நெக்கு ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தைக்கும்போது உள்ள உள்ள கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டோம்னா அந்த இதே இருக்காது, ஒரு அழுத்தமாகவே இருக்காது. அதனால் இந்த பிசரை மட்டும் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இது இருக்கு பாருங்கள், இதை அப்படி உள் பக்கம் மடக்கி வச்சுட்டு இதை வந்து இப்படி இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த லைனிங் இருக்கு பாருங்கள், மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே நம்ம வந்து இப்போ தையல் போட்டு எடுத்துடலாம். இதேமாரி லாஸ்ட்டாக முடியும் போது இந்த மாதிரி மடக்கி இப்படி வெளியே வச்சுருங்க. இப்படி பண்ண பிறகு திருப்பி இதை வந்து இப்படி உள் பக்கமாக திருப்பிட்டு, இப்படி உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த பாருங்க இதை மட்டும் இப்படி மடக்கணும்னா கரெக்டாக இந்த இடத்துல ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பி முதல்ல இருந்து இந்த பக்கத்தை எடுத்துகிட்டு இப்போ இந்த முனையில் வந்து தையல் போட்டு எடுத்துங்க. தையல் வந்து போடும்போது இப்படி வெளியே போயிடாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஆனால் முனையிலே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ தான் கற்றுக்கிறீங்கன்னா உடனே வராது, கொஞ்சம் பழக்கம் ஆக ஆக தான் வரும். நானே வந்து இப்போ ஒரு 7 வருஷமாக தைக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு 2 வருஷமாக தான் இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி மெத்தடில் கரெக்டாக வருது. அதனால் உடனே வரும், உடனே நம்மளுக்கு இதுமாதிரி வரலையே அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்போ பொறுமையாக நீங்கள் அப்படியே உங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். அவ்வளோதான், இப்போது
ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை அயன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அயன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இவ்வளோ நேரம் தைச்ச ப்ளவுஸ் இது தான் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் இதை ஃப்ரண்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பட்டி ஓகேவா. இப்போ எப்படி இருக்குது ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கா? நான் வந்து இந்த வீடியோ வந்து இப்படியே நிறுத்திடலாம், ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தைச்ச ப்ளவுஸை வந்து கரெக்டாக இருக்கா, எல்லா அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும்ல. அதை பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் தைச்சதே வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பிரச்சனை வருது இந்த ஆம்ஹோல் தான். இந்த ஆம்ஹோல் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் நான் தைச்ச ப்ளவுஸில் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ரொம்ப ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து இது வரும், பிரச்சனையில் வரும். அதனால் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக எத்தனை இன்ச்சு வருதோ அத்தனை இன்ச்சு எடுத்துக்கோங்க. எட்டே ஹால் வருதா? இந்த எட்டே ஹால் வந்து இந்த ப்ளவுஸில் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ப்ளவுஸில் அதே மாதிரி எட்டே ஹால் இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இது ஸ்லீவ் போட்ட நாளைக்கு இது எப்படி சல்லுன்னு கிடக்கு, அது மாதிரி இது இல்லை. ஆனால் அது போட்ட பிறகு அவங்க போட்டு கொஞ்சம் நாள் யூஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஆகிடும், அதனால் அது வளைச்சிட்டு இருக்கு அப்படிலாம் நினைக்க வேண்டியில்ல, அது வந்து அப்படி ஆகிடும். அடுத்தது வந்து இந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக எட்டே ஹால் வருதான்னு பார்ப்போம் ஓகேவா. இது வந்து ஓகே கரெக்டாக செட் ஆகிட்டு அடுத்து வந்து இடுப்பளவு, இடுப்பளவு வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இடுப்பளவும் கரெக்டாக இருக்கு. அடுத்தது கையளவு. இது வந்து கரெக்டாக தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறப்ப லைட்டாக அது கொஞ்சம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ அடுத்ததாக இப்போ மெயினான விஷயத்துக்கு வரப்போகிறோம். எனக்கு வந்து ப்ளவுஸ் தச்சு போட்டு கீழே போட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்கு, இந்த நெக்கு வந்து பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஓகேவா. இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதா? இப்போ இந்த ஷோல்டர் அளவு பார்க்கலாம். இந்த ஷோல்டர் அளவுலேருந்து இங்கே பார்த்தோம்னா கரெக்டாக இந்த தையலில் வந்து நிற்கிதா? அந்த ஃபஸ்ட்டு தையலில் சரி இருக்கட்டும். அடுத்தது இந்த தையல் எடுத்துக்கோங்க. இந்த தையலில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் கரெக்டாக அந்த தையலில் வந்து நிற்கிதா? சரி இது இருக்கட்டும். அடுத்தது பேக் சைடு பார்ப்போம். பேக் சைட்லேயும் இப்படி திருப்பி விட்டு இந்த லென்த் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த லென்த் எடுத்துக்கிட்டு இதையும் வந்து இப்போ நம்ம கரெக்டாக வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்கள் இதுவும் கரெக்டாக இந்த தையல்லே வந்து நிற்கிது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கழுத்துக்கு அளவுக்கு வந்து நம்ம சுற்றி ரவுண்டு கழக அப்படி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து நான் அரை இன்ச்சு விட்டுருந்தேன். ஆனால் எனக்கு கால் இன்ச்சு தான் தேவைப்போல இருக்குது, கால் இன்ச்சு தான் தேவைப்போல இருக்குது. நான் கால் இன்ச்சு இந்த மாதிரி அடித்து திருப்பினதில் எனக்கு கால் இன்ச்சு போயிருக்கு, இந்த கால் இன்ச்சு வந்து போகலை, இந்த கால் இன்ச்சு போகலை. அதுக்கு தான் என்ன பண்ணணும், தையலுக்கு விடும்போது தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து விடுங்க. நான் இவ்வளோ நாளாக வந்து அரை இன்ச்சு தான் விட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து பார்த்துட்டேன் இது வந்து கால் இன்ச்சு விட்டாலே கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து இதில் நல்ல ஒரு இது பண்ணிக்கோங்க. இந்த இடமும் அதே மாதிரி இருந்துச்சு, இந்த இடமும் அதே மாதிரி இருந்துச்சு, இந்த இடமும் அதே மாதிரி இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் நான் இது என்ன பண்ண போகிறேன்னா இப்படி இதுக்கு மேலே இதை வந்து இப்படி மடக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தையல் வரைக்கும் தான் பிரச்சனை இருந்துச்சு, இந்த தையல் வரைக்கும் தான் கரெக்டாக பிரச்சனை இருந்துச்சு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இப்படி திருப்பி வச்சுட்டு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம தையல் போடலாம், தையல் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த இடமும் அப்படியே ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக வந்துடும். அதனால் வந்து நம்ம இதுக்கு மேலே இதில் தையல் போட முடியாது, அதனால் கையால் ஹெம் பண்ணி எடுத்துடலாம். இதே வந்து இந்த இடத்துல மட்டும் அதிகமாக இருக்குது, பாக்கி எல்லா இடமும் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த அளவே வச்சிடணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுவுமே பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதில் நம்ம தச்ச ப்ளவுஸில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நானும் இதை வந்து இப்போ ஹெம் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். இப்போ ஹெம் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் ஹெம்மிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ முடித்த பிறகு பாருங்கள் இந்த பக்கத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதே இந்த பக்கத்தை பாருங்கள் சுருக்க சுருக்கமாக இருக்குது. இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா
இது வந்து நான் அப்படியே ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி இப்படி திருப்பி காட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தான் இதை ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் ஒரு வேலை பார்த்துருக்கேன், சின்ன வேலை. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வளைவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம் இருக்கு பாருங்கள், சுருக்கம் தெரியுதா, இந்த மாதிரி சுருக்கம் தெரியுது. இப்போ அதே மாதிரியே இந்த பக்கத்துலேயும் இந்த மாதிரி சுருக்கம் தெரியுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி விடணும், இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடலை இந்த பக்கத்தில். இது எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தோல நூல் தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம இப்போ இந்த இடத்துக்கு இந்த நூல் தச்சிருக்கோன்னா, இந்தோல இதை விட்டுட்டு நூலை கட் பண்ணிடாதீங்க, நூலை கட் பண்ணிட்டா ஹெம்பிங் வந்து பிரிஞ்சிடும். இந்த நூலை விட்டுட்டு இப்படி மேலே உள்ளதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க, இந்த வளைவில் அதே மாதிரி அங்கே பார்த்தாலும் கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வரும், ஓகேவா? இந்த மாதிரி இந்த வளைவு கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது. இந்த இடத்துல வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த நூல் முடிஞ்சு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால நடுவில் கட் பண்ணி விட்டேன். நூலை மட்டும் கட் பண்ணிடாத மாதிரி பார்த்து மேலே மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணிட்டோமா இந்த வளைவு எல்லாத்தையும், இப்போ கட் பண்ண பிறகு இப்போ இந்த பக்கத்தை பாருங்க, இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இழுக்காமல் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ வச்சுட்டு இப்போ பாருங்கள், முன்னாடி எந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ ஏதாவது இழுக்குதா பாருங்கள், பார்க்க எவ்வளோ நீட்டாக நல்லாயிருக்குல்ல. இதே மாதிரியே இப்போ ஃப்ரண்ட் பக்கத்தில் நான் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இந்த நெக் இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இதை வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து பார்க்கும்போது தெரியாது, ஆனால் ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து நேராக தெரியும், நேராக தெரியும்ட்டு. எப்படி நேராக தெரியுது உங்களுக்கு? எப்படி தெரியுது? ஒரே மட்டமாக நேராக தெரியுதா? ஆனால் நம்ம தைக்கும்போது எப்படி தைச்சோம், இதுலேருந்து இங்கே கொஞ்சம் கிராஸில் தைச்சோம், அந்த கிராஸுக்கு கிராஸ் வச்சதுக்கான அறிகுறி இதில் ஏதாவது தெரியுதா பாருங்க, ஒன்றுமே தெரியல. இதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படி நீட்டாக தச்சிருவோம். அப்படி நீட்டாக தச்சிட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து இந்த தொங்குற மாதிரி பிரச்சனைலாம் வர்றது, இந்த தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனைலாம் வர்றது. இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ, இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன போடணும், எந்த எதோட கட்டிங் என்ன ஸ்டிச்சிங் போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் பண்ணதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதுலேயும் ஏதாவது புரியலை அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.